ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலதி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான, நியூ டிபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான சப்ஸ்கிரைப் பட்டன் தாங்க. வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் டிஸ்கிரிப்ஷனில் மூணு லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லிங்க் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, செகண்ட் லிங்க் வந்து பிக்சல் லேப் ஆப், தேர்டு வந்து கேன் மாஸ்டர். இந்த மூணுத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொன்ன வீடியோவை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை. பிக்சல் அப் ஓப்பன் பண்ணிட்டு கேலரியில் கொடுத்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இமேஜ் எக்ஸ்பார்ட் பண்ணிக்குவாங்க. எக்ஸ்பார்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளஸ் கொடுத்து ஃப்ரம் கேலரி கொடுத்து உங்கள் சேனல் லோகோவை வச்சுட்டு சர்க்கிள் ஷேப்பில் ஆக்கி டிக்கு கொடுங்க. அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக்கிக்கோங்க. அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து மேலே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுங்க. அதில் வந்து உங்கள் சேனல் பேர் எழுதிக்கோங்க. நான் வந்து இப்போ என் சேனல் பேர் எழுதிக்கிறேன். எழுதிட்டு அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக்கிக்கோங்க. இப்போ வந்து இது கலர் மாற்றிடலாம், பிளாக் கலர். நான் பிளாக் வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக்கிட்டு இந்த இமேஜ் வந்து நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மில் சேவ் பண்ணுவாங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து இதை வந்து ஃபாண்ட் சைஸை மாற்றிக்கலாம். இந்த பி இருந்தது ஸ்டைல் ஆக்கிறதுக்கு அதை கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. ஏ கொடுத்து ஏபி கொடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபாண்டை வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது பிஎன்ஜி ஃபார்மில் சேவ் பண்ணுங்கள், அதை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே இந்த இது கொடுத்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு சேவ் த இமேஜ்னு கொடுங்க பிஎன்ஜி ஃபார்மில். இப்போ வந்து கேன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோவை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நம்ம லேபர் லேயர் கொடுத்துட்டு பிக்சல் ஆப் நம்ம சேவ் பண்ண இதை கொடுத்துருங்க. இப்போ அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கரெக்டாக வைங்க. அதே அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சா தான் வீடியோவில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது கொடுத்து இது டிக் கொடுத்துட்டு இன்ன அனிமேஷன் கொடுத்துட்டு ஸ்லைட் அப் கொடுங்க. அப்புறம் கொடுத்துட்டு பாருங்கள் மேலே ஸ்லைட் அப் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி அது வீடியோ சின்னதாக்கிக்கோங்க. இந்த இது பிக்சல் ஆப் டெலீட் பண்ணுது, அந்த எல்லோ கலர் சின்னதாக்கிக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் எனக்கு இடிக்கிறேன்னு நான் மூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் வீடியோவில். நம்ம வீடியோ நடுவில் வந்துட்டு போகும்போது அதை நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அனிமேஷன் அவுட் கொடுங்க. இதை கொடுத்து அனிமேஷன் அவுட் கொடுத்தீங்கன்னா அனிமேஷன் அவுட் கொடுத்து ஸ்லைட் டவுன் கொடுங்க. ஸ்லைட் டவுன் பாருங்கள் போவோம், கீழே போதா. இப்போ வந்து டிக்கு கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணுங்கள், பாருங்கள் வீடியோ நல்லா கரெக்டாக வந்திருக்கு. பாருங்கள் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இப்போ டவுன் ஆகுது பாருங்கள் கரெக்டாக. இப்போ வந்து இந்த வீடியோவை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆகணுன்னே நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பவர் டேட்டை யூஸ் பண்ணணும், நான் பவர் டேட்டை ஓப்பன் பண்ணுறேன். பவர் டேட்டில் போய் என்னாச்சும் ஒரு வீடியோவில் இமேஜ் எடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜை வந்து ப்ளஸ் கொடுங்க, அது வந்து வரும். நான் வந்து அன்லாக் பண்ணதுனால இது வந்து டவுன்லோட் ஆகுது கொஞ்சம். நீங்கள் வந்து நார்மல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பக்கத்தில் அது கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் எடிட் பட்டன் காட்டும், அதை கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதே மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க, அப்புறம் எடிட் பட்டன் காட்டும் அதை கொடுங்க. அப்புறம் கோமாக்கின்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு நீங்கள் இதை கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து க்ரீன் ஸ்க்ரீன் டிமோ ஆயிரும். வெறும் நீங்கள் எடிட் பண்ணது மட்டும்தான் வரும். பாருங்கள் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சேனல் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.